மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த கேள்வி கேட்க ஆரம்பித்ததற்கு அப்புறம் உங்களுடைய ஒரு ஆர்வம் வந்து எனக்கு நிறையவே புரியுது. அதாவது ஒரு சுய பரிசோதனைன்னு சொல்லலாம், அல்லது வாத்தியார்கிட்ட மார்க் வாங்குற ஒரு ஆர்வமாக கூட இருக்கலாம். இந்த கேள்வி கேட்கின்ற ஆர்வம் ஒரு நிலையில் எனக்கே ஒரு நல்லதாக தான் தெரியுது. போன வீடியோ வரைக்குமே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு சுருக்கமாக பதில் கொடுத்துக்கிட்டு இருந்த நிலையில் ஒரு கமெண்ட் என்னை உறுத்துச்சு. சுருக்கமாக பதில் கொடுக்கறத விட அது எப்படின்றத கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நாங்கள் புரிஞ்சுக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிரிமியம் மீடியமான ஒரு பேர் ஞாபகம் இல்லை. அதனால தான் போன வீடியோவில் கூட கேள்விக்கான அந்த பதிலையே விரிவானதாக கொடுத்தேன். இப்போவும் அப்படி தான் பண்ண போகிறேன். திரையில் தெரிகின்ற இவர் ஒரு மருத்துவர், MBBS மருத்துவர். ஆனால் MD படித்திருப்பது மருத்துவமனை நிர்வாகம் என்கின்ற ஒன்று. மருத்துவமனை நிர்வாகம்னா நம்ம சீப்பாக நினைக்கிறோம். ஆனால் அவரை என்ன விளக்கின போது அரிதான 15 சீட்டுகள் மட்டும் இருக்கின்றன. இப்போ தான் கேரளாவில் கொண்டு வந்துருக்கிறாங்க, அப்போ தமிழ்நாடு கர்நாடகாவில் மட்டும்தான் இருந்தது. அந்த 15 சீட்டில் நான் MD படித்து பாஸ் ஆகி வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ சென்னையில் மிகவும் நம்பர் 1 ஹாஸ்பிட்டலில் என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. இன்னும் ஒரு 4 நாளில் நான் வந்துட போகிறேன். அதில் ஒன்று பாருங்கள், 12 அதிபதியாகிய சந்திரன் ராகுதசை தசையின் அடிப்படையில் 8-12 சுபத்துவமாக இல்லாத நிலைமையில், தசையின் அடிப்படையில் 8-12 சுபத்துவமாக இல்லாத நம்மளால் ராகுதசையில் அவர் வெளிமாநிலம் போயிருக்கிறார். இந்த ராகுதசை சந்திர புக்தி 12 அதிபதி புக்தி இல்லையா? இந்நேரம் அவர் ஒரு ஒரு 4-5 நாட்கள்ன்னு சொன்னார். அப்போ இந்நேரம் அவர் மருத்துவமனை தலைமை நிர்வாகியாக பதவி ஏற்றுக்கொண்டிருப்பார், அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படித்தான் அவர் என்கிட்ட பேசினார். இதில் நான் சொல்ல விரும்பினது என்னென்னா, ஒரு 3-4 பேரை மட்டும் பாராட்டுவேன். பொது வீடியோக்களில் இதை யாருமே போடலை. ஆனால் பொது வீடியோக்களில் எல்லாரும் முதல் நிலை சுபத்துவம் சனி, 2 நிலை சுபத்துவம் செவ்வாய்ங்கிறத தெளிவாக கணிச்சிட்டிங்க, பாராட்டுக்கள். அரிதிலும் அரிதாக ஒரு 7-8 காரகத்துவங்களில் வானவியல் வெங்கடாஜலம், சனி செவ்வாய் துறைகள், மருந்து விற்பனை, மருத்துவமனை நிர்வாகம். இந்த மருத்துவமனை நிர்வாகம் என்கின்ற வார்த்தையை ஒரே ஒரு ஆளாக வானவியல் வெங்கடாஜலம் சொல்லியிருந்தார். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள். என்ன 3 பேர், அதில் முத்துமணி என்கின்றவர் மருத்துவத்துறை செயற்கை கால் தயாரிக்கும் நிறுவனம். இதுவும் கிட்டத்தட்ட அவர் வர்றார், மருத்துவத்துறை தான், டாக்டர் தான், டாக்டர் அமைப்புகளாக இருக்கும். ஏன்னா இதே மாதிரி மருத்துவத்துறை நிர்வாக அமைப்புகளுக்கு சனி வலுத்திருப்பார்னு ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த முத்துமணி கிட்டத்தட்ட வர்றார், மருத்துவத்துறை தான், செயற்கை கால் தயாரிக்கும் நிறுவனம். யுவராஜ், சாய் விக்னேஷ், மெடிசன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த சனியை இது சொன்னவங்க. அப்போ ஒரு க்ளோஸாக வந்தவங்கன்னு சொன்னால் 3 பேர், யுவராஜா, ஸ்ரீ சாய் விக்னேஷ், முத்துமணி. வானவியல் வெங்கடாஜலம் ஒன்று மட்டும் சொல்லலை, ஒரு 7-8 அந்த மருத்துவமனை நிர்வாகம்ன்றதை சொல்லியிருக்கிறீங்க. ஆக அவங்க 4 பேருக்கும் ஓரளவுக்கு நல்ல பாராட்டு. ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் பிரிமியோடி பாருங்கள், பாக்ஸ் நிரம்பி வழியுது, என்ன கூட முடியல. ஆயிரக்கணக்கானவர்கள் சனியே முதல் நிலை சுபத்துவம், 2 நிலை சுபத்துவம், செவ்வாய் மருத்துவம், மருத்துவம் சார்ந்த அதாவது பல் மருத்துவர், எலும்பு மருத்துவர், எலும்பு மறிவு மருத்துவர்னு சனி சம்பந்தப்பட்ட துறைகளை காரகத்துவங்களை துல்லியமாக கணித்தெரிஞ்சீர்கள். அவர்கள் யாரும் சோட போகல. இதை நான் வெளியிட்டதுடைய நோக்கமே என்னன்றதை இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதில் செவ்வாயையும் இந்த மருத்துவத்துறையில் மட்டும் கணிக்கிறதுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. சனிக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கிறதுனால, காரகத்துவங்கள்லேயே தொழில் ரீதியிலான காரகத்துவங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி. அப்போ அந்த சனியின் காரகத்துவங்களை இப்போ நீங்கள் பிரிமியம் உடையினர்கள் போட்ட மாதிரி என்ன போட்டிருக்கிறீங்க, பிரிமியம் உடையினர்கள் எதை பற்றி நிறைய போட்டிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, அந்த முடநீக்கியல் மருந்து, ஆர்த்தோ, பல் மருத்துவம், இந்த மாதிரியான அமைப்புகளே போடக்கூடிய அளவுக்கு சிக்கலாக நெருக்கமாக சொல்ல முடியாதான்னு பார்த்தா சொல்ல முடியலன்றதான் உண்மை. சரி, இப்போது இந்த வீடியோவோட நோக்கம், மருத்துவத்துறை செவ்வாய் 10 இடத்தோடு தொடர்பு கொண்டால், ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டால் மருத்துவத்துறை என்பதை சொல்ல முடியலை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். எனக்கு குழப்பமாகவே இருக்குது. சுபத்துவ தத்துவத்தில் நம்ம என்ன பல மைல்கள் போக வேண்டியிருக்கு. ஒரு டாக்டரை டக்குன்னு எடுத்த எடுப்பில் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போது இந்த வீடியோவுடைய கேள்வி, திரையில் ஜாதகம் வந்துருச்சு,
16 நவம்பர் 1989 8:34 பிஎம் சென்னையில் பிறந்திருக்கிறார். திரையில் ஜாதகம் வருகிறது. லக்னம் மிதுன லக்னம், மிதுன ராசி. சந்திரன் குரு கேது. லக்னத்தில் சந்திரன் குரு, ரெண்டில் கேது, அஞ்சில் செவ்வாய். இந்த டாக்டரோட ஜாதகம் மாதிரியே தான், வேற எந்த சந்திரன் மட்டும்தான் மாறியிருப்பார், லக்னம் மட்டும்தான் மாறியிருக்கும். லக்னத்தில் சந்திரன் குரு, ரெண்டில் கேது, ஐந்தில் செவ்வாய், ஆறில் சூரியன் புதன், ஏழில் சுக்கிரன் சனி, ராகு. பிறக்கும்போது ராகு திசையில் 3 வருஷம் 11 மாதம் 9 நாட்கள் மீதம் இருந்த நிலையில் இப்போது இவருக்கு சனி தசையில் ராகு புக்தி 9/6/2023 15/4/2026 வரைக்கும் நடக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு இன்னொரு அமைப்பை சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், சந்திரன் 17 டிகிரியில் இருக்க செவ்வாய் 14 டிகிரி, சுக்கிரன் 17 டிகிரி, குரு 16 டிகிரி, சனி 16 டிகிரி. இந்த டிகிரி அமைப்பை மறுபடியும் சொல்கிறேன். சந்திரன் 17 டிகிரி, குரு 16 டிகிரி, சனி 16 டிகிரி, சுக்கிரன் 17 டிகிரி, செவ்வாய் 14 டிகிரி. இந்த டிகிரி அமைப்பையும் கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து நீங்களே ஜாதகத்தை அப்படியே போட்டுட்டு என்ன மாதிரி ஒரு புத்தாம் பொதுவாக பலன் சொல்லாமல் டிகிரி கணக்கில் பார்த்துட்டு பலன் சொன்னா தான் கண்டிப்பாக பலன் வரும். ஆகவே இது ஒரு மாணவர்களுக்கு ஒரு சவாலான விஷயம். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலாக சொல்லிடுறேன், இதை பலனை கேட்டது அவர் இல்லை, அவங்க அப்பா அம்மா. எடுத்த எடுப்பிலேயே ஜாதகருக்கு இது நடக்குதான்னு கேட்டேன். எடுத்த எடுப்பிலேயே அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. எடுத்த எடுப்பில் என்னங்க, ஆமாங்க இப்படித்தான் இருக்கிறாரு, இப்படித்தான் திருமணம் என்ன ஆகலைங்க, திருமணம் என்ன ஆகலை, வயசு என்னாவது 35 வயசு ஆகுது, திருமணம் என்ன ஆகலை, இப்படித்தான் இருக்கிறாரு, அது எப்படி இருக்கும், இது என்ன மாதிரி ஆகுமா, அந்த மாதிரி ஆகுமான்னு அதற்கடுத்து பெற்ற மனம் அப்படியே வந்து கொட்டி தீர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்களை கொட்டி தீர்த்து விட்டார்கள். ஆனால் நான் என்னுடைய மாணவர்களை ஒரு பெற்றவனைப் போல என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன். எடுத்தவுடன் நான் சொன்ன விஷயம், ஆனால் இதில் நிறைய பேர் நூற்றுக்கணக்கானவங்க சொல்லிடுவீங்கன்னு தெரியும், கொஞ்சம் இந்த ஜாதகத்தை அலசுங்க, இந்த ஜாதகத்தை பற்றி அடுத்த வாரம் அலசுவோம். எவ்வளோ பெரிய ஒரு ஒற்றுமை, ஒரு சிமிலியாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, 23ஆம் தேதி பிறந்தவர், அவருக்கு 7 நாட்களுக்கு முன் பிறந்தவர், இரண்டு பேரும் ஒரே வாரத்தில் எங்கிட்ட பலன் கேட்குறாங்க. இந்த மாதிரியான சில நிறைய விஷயங்கள் அடிக்கடி வரும். ஆகவே ஒரு நிலையில் அதற்கும் இதற்கும் உள்ள ஒற்றுமை என்ன, எடுத்தவுடன் நான் கேட்ட ஒன்று அமைப்பு என்ன,